ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி இட்லி பொடி எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 7-8 பெருங்காய் கட்டி வச்சுருக்கேன். முக்கா டம்ளர் இந்த உலக்கெல்லாம் முக்கால் உலக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கல்லுப்பு, இந்த மிளகு உப்பு, அதனால அப்படி இருக்கும். இது மிளகா வந்து 10 காஷ்மீர் சில்லி, 20 சாதா மிளகா வச்சுருக்கேன். இது காஷ்மீர் சில்லி, 20 சாதா மிளகா. கலர் கொடுக்கும், காரம் ரொம்ப இருக்காது. 2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லெண்ணெய். இது வந்து மைக்ரோ ஓவனில் ஒரு 1.5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். கழுவி அலசி தொடச்சிட்டு எடுத்து வந்தேன். எப்படி நல்லா சவச்சலாமல் சத்தம் கேட்குது. இது ஒடிக்கவே வருது, நல்லா கேட்குது. அது வெதுப்ப வேண்டாம், மிளகா வெதுப்பவும் அதில் போட்டுக்கலாம். இந்த பொடி எப்படி இடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். காயிட்டும் இந்த பெருங்காய் கட்டி அளவு வச்சுருக்கேன், அதை போட்டு பொரிச்சுக்குவோம். நல்லா பொரியவும் எடுத்துக்கிறேன். பெருங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்துக்குவோம். தனியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு ஆரோட்டி ஒரு பிளாஸ்டிக் கையில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த மிளகாயும் உப்பையும் போட்டுக்கிறேன் அந்த எண்ணெயில். நல்லா வறுபடை ஒட்டி கருவேப்பிலை போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபடணும். உப்பு போட்டால் கொஞ்சம் நெடி அடிக்காமல் இருக்கும், காரல் வராது. செவந்துருச்சு, அந்த கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஏற்கனவே வறுபட்டுருச்சு, லேசாக அந்த எண்ணெயில் ஒரு பரட்டு பரட்டுறது. பொடி நல்லா வாசமாக இருக்கும். புது இலை தான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். புது கருவேப்பிலையை போடும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும் பொடி. நான் எடுத்துக்கிறேன், இதில் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த உளுந்தம் பருப்பை வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஆரோட்டி தான் முக்கணும். 2 டம்ளர் வச்சுருக்கேன். நல்லா செவக்க வறுக்கணும். நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. மிளகாய் ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம். ஆற ஒட்டி முன்னிக்குவோம் பாருங்க. நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வச்சு உளுந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி துவரம் பருப்பை போட்டிருக்கேன், அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதை கொண்டு ஆற வச்சுட்டு வரேன். ஆற ஒட்டி வச்சுக்குவோம். வச்சுட்டு காமிக்கிறேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் பொடி வாசமாக இருக்கும். மிளகா அரிச்சு மிக்சியில் போட்டுட்டு வரேன். சூடோட போடாதே, மிக்சி கெட்டு போயிடும். வறுபடத்தான் போட்டுக்குவோம். கொஞ்சம் வறுக்கணும் பாருங்க. இந்த சின்ன பைக்குள்ள இந்த பெருங்காய் கட்டையை போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு உனக்கு நச்சுட்டு போட வேண்டியதான். இதில் போட்டேன். இந்த ஒரு 9 நச்சுட்டு இந்த இடிகளால் நச்சுட்டு போட்டுக்குவோம். நல்லா வறு, நல்லா வறுத்தால் தான் இந்த மாதிரி இடிபடும். இது பாருங்க நல்லா இடிபட்டுருச்சு, நல்லா தூள் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் அந்த மிளகாயோட போட்டுக்கிறேன்.
பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. தோரம் பருப்பு நான் இப்போ எடுத்துக்கிறேன், ஆற வச்சுட்டு முடிச்சுக்கிறேன். மிளகாய் அடிபட்டுருச்சு. தோரம் பருப்பையும் தட்டில் கொட்டிட்டேன், ஆரட்டும் எடுத்துக்கிட்டு வரேன். மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டது இடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் பொடி மாதிரி. இப்போ பருப்பு ஆரோட்டி இதில் போட்டு அரைச்சிக்கிட்டு வரேன். பொடி மாதிரி அரைச்சிட்டேன், பருப்பு ஆற வச்சுருக்கேன், ஆரோட்டி இடிச்சுக்குவோம். பாருங்க உளுந்து ஆறிடுச்சு, மிக்சியில் கொட்டிட்டேன், இப்போ இதை முனிக்கிட்டு வரேன். பாருங்க இப்போ இடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். துவரம் பருப்பையும் இடிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தரம் முனிக்கிறோம். துவரம் பருப்புன்னா ஆறலை ஆரோட்டி, அதையும் சேர்த்து முனிக்கிறோம். பாருங்க துவரம் பருப்பு அடிச்சுட்டேன், இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கலந்துட்டு உப்பு போதுமானு பார்த்துட்டு ஒரே ஒரு திருப்பு வைப்பரில் போட்டோம்னா எல்லாம் ஒன்றா கலந்துடும். இந்த எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறேன். கரண்டியாலையும் கலக்கலாம், ஆறிடுச்சு, கையாலையும் கலந்துட்டா அள்ளி போட தண்ணி போடணும், ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்துட்டு வாயில் போட்டு பாருங்கள் உப்பு போதுமானு. இப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த உப்பு மிளகாய் எல்லாம் படும். இப்போ சேர்த்து மிக்சியில் ஒரே ஒரு அடி வைப்பரில் போட்டு ஒரு ஒரு அடி அடித்து கொட்டி ஆற வச்சிடும். இப்போலாம் போதும், கரெக்டாக இருக்குது. நான் இடிச்சுக்கிட்டு வரேன். இடிச்சுக்கிட்டு வந்துட்டேன், இப்போ அதை கொட்டி ஆற வச்சுக்குவோம். மிச்சம் இருக்கிறதையும் முனிக்கிட்டு வந்துடும். பொடி முனிக்காச்சு, நல்லா ஆறட்டும். ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இப்படி கலந்துடணும், அப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த உப்பு எல்லாம் சேரும். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த போல் நீங்களாம் செஞ்சு பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஆரோட்டி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.